திருச்சினா இன்னைக்கு திருச்சி மாவட்டத்தில் துறையூரில் உள்ள ஓங்காரக்குடியிலுக்கு ஐயாவை பார்க்க ஒரு அன்பர் வந்திருக்காங்க. அவங்க நம்மளோட கிளை சங்கமான மணச்சநல்லூரில் தொண்டு செஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க எப்படி தொண்டு செய்யறாங்க, அவங்க ஐயா பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்க. வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? மணச்சநல்லூர்ல இருந்து வரேங்க. நீங்க எத்தனை வருஷமா இங்க வந்துட்டு இருக்கீங்க? நான் 4 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கோம். முதல்ல ஐயாவை பார்க்க வந்தப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? நீங்க ஐயாவை பார்த்தவனையே நம்புனீங்களா? ஆ, நம்பினோங்கம்மா. நாங்கள் வந்து ஃபஸ்ட் எங்களுக்கு தெரியும், ஆனால் நாங்கள் வந்ததில்லை. ஐயாவை பற்றி நிறையா சொல்லியிருக்காங்க, நம்ம மணச்சநல்லூரில் அன்பர்கள் இருக்காங்க, அவங்க மூலிமா எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் மணச்சநல்லூர் கிளை சங்க பொறுப்பாளரான சரவணன் வந்து நம்ம அண்ணனோட ஃப்ரெண்டு, அவங்க மூலிமா நாங்கள் இங்கே வந்தோம். ஃபஸ்ட் டைமு வந்து பார்த்துட்டு ஃபஸ்ட் டைமில் அங்கே திருச்சியில் வந்து ஜோசப் காலேஜில் திருவிளக்கு பூஜை வச்சுருந்தாங்க, அதில் தான் நம்ம தொண்டை ஸ்டார்ட் பண்ணோம். அதிலிருந்து இப்போ மணச்சநல்லூர் கிளை சங்கத்தில் இப்போ தொண்டு செஞ்சிகிட்ருக்கோம். 4 வருஷமாக இந்த தொண்டில் இருக்கோம். நாங்கள் வந்து தினசரி வந்து அன்னதானமும் கஞ்சியும் கொடுத்துட்ருக்கோம். நம்ம மணச்சநல்லூர் வந்து பார்த்திங்கன்னா 17 இடங்களில், திருச்சி ஃபுல்லாக 17 இடங்களில் காலையில் பார்த்திங்கன்னா அரசு மருத்துவமனையில் ஏழை நோயாளிகள் முதியோர்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கு தினசரி அங்கே கஞ்சி ஊற்றிட்டுருக்கோம். அதே மாதிரி மணச்சநல்லூர், ஸ்ரீரங்கம், முசிறி அரசு மருத்துவமனை, தொட்டியம் அரசு மருத்துவமனை அப்படின்ற மாதிரி மருத்துவமனையிலலாம் எல்லா இடத்துலையும் போய் கஞ்சி கொடுத்துட்ருக்கோம். மதியம் நேரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் ஹாஸ்பிட்டலில் மதிய நேரத்தில் இந்த நோயாளிகளுக்கு அன்னதானமும் கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி தொண்டெலாம் அங்கே செஞ்சிட்ருக்கோம்மா மணச்சநல்லூர் கிளை சங்கத்தில். வார வழிபாடு அது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சாயங்காலம் 7 மணிக்கு அங்கே உள்ள வந்து ஏழை மக்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்போம். அதை தொடர்ந்து வந்து திருவிளக்கு பூஜை நடக்கும், அதுலேயும் ஒரு 60-70 பேர் கலந்துக்குவாங்க. அந்த பூஜையில் கலந்துக்கிட்டவங்களுக்கும் அன்னதானம் கொடுப்போம்மா. நாங்கள் எங்கள் வண்டியிலே ஸ்பீக்கர் இருக்குது, அதில் ஐயாவோட ஸ்பீச் போட்டுவிட்ருவோம். பொதுமக்கள் எல்லாத்துக்குமே அது கவர் ஆகும், கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே போயிட்டுருக்குன்னு நம்புகிறோம் நாங்கள். இதனால் ஐயாவோட புகழ் பரவுது. அவங்க வந்து எதுவுமே இல்லாத டைமில் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா சாப்பாடு இருக்காது, எதுவுமே இருக்காது, அந்த டைமில் நாங்கள் போய் கொடுக்குறனால அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இது மாதிரி உங்களோட தொண்டு மேலும் மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி ஐயாவும் வாழ்த்துறாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா.